Hello, welcome to Cinema Central. ரொம்ப நாட்களா நம்ம சினிமா சென்ட்ரல் வீடியோ எதுவுமே போடல. ஆனா இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது பொன்னியின் செல்வன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். பொன்னியின் செல்வன் 2 என்னங்க சொல்றது? அப்படியே கூஸ் பம்பா இருக்கு. அந்த படத்தை பார்த்து இப்பதான் வந்து உடனே உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு பிரமாதமான ஒரு படம். மணிரத்னம் சார் வந்து அட்டகாசமான ஒரு படம் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்டோரியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலம் தமிழ் சினிமால ஒரு ஹிஸ்டோரியனா இருக்கிற திரு அரந்தை மணியன் அவர்கள் படம் பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த படம் வந்து த பிலிம் ஆஃப் த டிகேட், இல்லைன்னா பிலிம் ஆஃப் த செஞ்சுரின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவுடைய ஒரு வரலாற்று பதிவு இது. இந்த நூற்றாண்டுல வந்த மிகச்சிறந்த படமா நான் கண்டிப்பா பொன்னியின் செல்வன் 2 சொல்வேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. மணிரத்னம் சார் வந்து அவ்வளவு பாராட்டிட்டு இருந்தாரு அரந்தை மணியன் அவர்கள். அப்படி பிரமாதமா இந்த படத்தை மணிரத்னம் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதை மிக முக்கியமா பார்க்கணும்னா நீங்க பார்ட் 2ல வந்த படங்கள்லாம் பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம தெலுங்குல பார்த்தோம்னா பாகுபலி 2 பாகுபலி 1 விட பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி KGF 2 பாத்தீங்கன்னா KGF 1 விட பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை தான் பொன்னியின் செல்வன் 2 வெற்றி அடையுன்னு நான் கண்டிப்பா சொல்ல முடியும். அவ்வளவு பிரமாதமா பொன்னியின் செல்வன் 2 படம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கல்கி அவர்கள், இந்த கதை எழுதின கல்கி அவர்கள் உயிரோடு இருந்து பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா மணிரத்னம் அவர்களை கட்டி பிடிச்சு பாராட்டி இருப்பாரு. அவ்வளவு பிரமாதமா அந்த கதையை ரொம்ப அருமையா ஸ்கிரீன் பிளே பண்ணி நம்மளுக்கு ஒரு சிறந்த படமா திரு மணிரத்னம் அவர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்கீங்க. எல்லோரும் பெருமிதம் அடையும் வகையில ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கீங்க தான் நான் சொல்வேன். இந்த படத்துல கதை வந்து என்ன நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எல்லோருக்குமே பொன்னியின் செல்வன் கதை தெரியும். அவ்வளவு பிரமாதமான கதைக்கு ஒரு க்ளோஷர் தேவைப்படுது இந்த பொன்னியின் செல்வன் 2ல. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1ல வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த குடும்பத்து மத்தியில அப்படின்னு எல்லா கதைகளும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. எல்லா கேரக்டருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத தெளிவா மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் 1ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இப்போ பொன்னியின் செல்வன் 2ல அது எல்லாத்துக்குமான ஒரு க்ளோஷர். அதாவது நந்தினி யாரு, நந்தினுடைய அம்மா யாரு, அதுக்கு பிறகு வந்து நந்தினிக்கும் ஆதித்ய கரிகாலருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, கடைசியில அவங்க 2 பேர் மத்தியில என்ன மாதிரி ஒரு க்ளோஷர் இருக்கு, அதாவது அந்த 2 கேரக்டருக்குமான என்ன க்ளோஷர் அது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதித்ய கரிகாலன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துல திரு மணிரத்னம் அவர்கள் ரொம்ப அருமையான எமோஷனலான ஒரு க்ளோஷரை ஆதித்ய கரிகாலன் கேரக்டர் கொடுத்திருக்காரு. நந்தினி கேரக்டருக்கும் ஒரு அருமையான க்ளோஷரை கொடுத்திருக்காரு. இப்படி இந்த 2 கேரக்டரும் இந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் தாங்கியிருக்காங்க. ஆதித்ய கரிகாலன் கேரக்டர்ல வந்த விக்ரம் அவர்களும் நந்தினி கேரக்டர்ல வந்த ஐஸ்வர்யா பச்சன் அவர்களும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய லைஃப் டைம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த கேரக்டர் சொல்ல முடியும். ஸ்பெஷலி ஐஸ்வர்யா அவர்களுக்கு 2 கேரக்டர் இருக்கு. அவங்க அம்மாவும் பொண்ணாவும் அவங்க நடிச்சிருக்காங்க. 2த்துக்குமே ஒரு அற்புதமான வேறுபாடுகளை காமிச்சு ரொம்ப பிரமாதமா, அதுவும் ஸ்பெஷலி மந்தாகனி கேரக்டர்ல நடிச்ச ஐஸ்வர்யா பச்சன் அவர்கள் வந்து கடைசியில எப்படி அந்த அரசரியை காப்பாற்ற வராங்க அப்படின்னு காமிக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. சோ இந்த 2 பேரும் இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சொல்வேன். விக்ரம் அவர்களும் ஐஸ்வர்யா பச்சன் அவர்களும். அதுக்கு பிறகு இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் நம்ம மனசுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது பொன்னியின் செல்வன் கேரக்டர்ல வந்த ஜெயமரி அவர்கள். ஜெயமரி அவர்களுடைய கம்ப்ளீட் கேரக்டர் ஆர்க்க நீங்க பார்க்கணும். அதாவது முதல்ல அவர் வந்து அடிபட்டு அதுல இருந்து மீண்டு வந்த பிறகு அவர் ஒரு மன்னரா, அதுவும் இடைவேளை காட்சியில பொன்னியின் செல்வன் வந்து யானை கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு பிறகு ஒண்ணு பண்ணுவார் பாருங்க. நீங்க படத்துல பார்க்கணும். மிகப்பெரிய லெவல்ல கைத்தட்டல் இருந்தது. அந்த இடைவேளை காட்சி தான் இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த படத்துல மிக பெருசா சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா அது சொல்லவே வேணாம், அது நம்முடைய கார்த்தி சார். கார்த்தி சார் வந்தியத்தேவனா படம் ஃபுல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு லேண்ட்மார்க் படம் நான் சொல்லுவேன். இவங்களை தாண்டி நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச குந்தவை கேரக்டர்ல த்ரிஷா அவர்கள் கலக்கியிருக்காங்க. பிகினிங்ல இருந்து எண்டு வரையும் ரொம்ப அருமையா இந்த படத்துல வந்து அவங்க ஒரு தூணா இந்த படத்தை தாங்கி வராங்க. ஒரு பியூட்டி கியூன் மட்டும் இல்ல, ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ்ல த்ரிஷா அவர்கள் இந்த படத்துல நிக்கிறாங்க. அடுத்து இந்த படத்துல மிகப்பெரிய லெவல்ல மனசுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது பெரிய பழுவேட்டையாரர் கேரக்டர் நடிச்ச சரத்குமார் அவர்கள். அவருக்கு வந்து ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கு. த்ரூ அவுட் தி ஃபிலிம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம மனசுல நிக்கிறாரு. திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்காரு. அவருக்கு பிறகு பிரபு சார், விக்ரம் பிரபு அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரஹ்மான் அவர்களும் மதுராந்தக சோழன் கேரக்டர்ல ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அடுத்த 2 முக்கியமான ஆக்டர்களுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி நான் பேசி ஆகணும். ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா திருமலை இல்லைன்னா நம்பின்னு அழைக்கப்படுற திரு ஜெயராம் அவர்கள் கேரக்டர். படம் ஃபுல்லா நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு வராரு. ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அடுத்து கிஷோர் அவர்கள் நடிப்பை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். கிஷோர் அவர்கள் பாண்டியர்களுடைய வம்சத்துல வந்து எப்படி சோழர்கள் மீது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வராரு, அதுக்காக நந்தினி எப்படி யூஸ் பண்றாருன்னு ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல மணிரத்னம் அவர்கள் காமிச்சிருக்காரு. கிஷோர் அவர்களும் த்ரூ அவுட் இந்த படத்துல ஒரு அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்களுடைய கேரக்டரை உணர்ந்து ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுதான் இந்த படம் வந்து நம்ம மனசுல அவ்வளவு ஆழமா பதியுது. அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிப்பை எல்லோருக்கிட்டையும் மணிரத்னம் அவர்கள் வாங்கியிருக்காரு. இந்த ஆர்டிஸ்ட் தவிர இந்த படத்துல பல பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஏஆர் ரஹ்மான் சார சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். படம் ஃபுல்லா நம்மள வந்து அப்படியே ஒன்றிணை வைக்குது. ஒரு பிரமாதமான படமா நம்ம முன்னாடி நிக்குது. பாடல் காட்சிகளும் சரி பிஜிஎம் சரி இந்த படத்துல மிக பிரமாதமா வந்திருக்குன்னு தான் சொல்வேன். ரவிவர்மன் அவர்களுடைய ஒளிப்பதிவை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஒளிப்பதிவு. இந்த ஒளிப்பதிவுக்காக கண்டிப்பா அவருக்கு தேசிய விருது காத்திருக்குன்னு சொல்வேன். ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளவு பிரமாதமா அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் இருக்கு. ரவிவர்மன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுக்கு பல விருதுகள் காத்திருக்கு சார். அடுத்தது நம்ம தோட்டா தரணி அவர்களுடைய ஆர்ட் டைரக்ஷனை பத்தி சொல்லணும். எல்லா காட்சிகளுமே பிரம்மாண்டமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. அப்படி ஒரு படைப்பை நீங்க வந்து உங்களுடைய ஆர்ட் டைரக்ஷன் மூலமா கொடுத்திருக்கீங்க. நம்ம அந்த சோழர் காலத்துக்கே நம்மளை கொண்டு போய் ஒரு பிரமாதமான படைப்பை நீங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் நம்மள எந்த விதத்திலுமே லேக் அடிக்காம கண்டினியூஸா நம்ம படத்தோட எங்கேஜ் பண்ணதுக்கு காரணம் ஸ்ரீகர் பிரசாத் அவர்களுடைய எடிட்டிங். அந்த அளவு பிரமாதமா ஒரு படத்தொகுப்பை வந்து ஸ்ரீகர் பிரசாத் கொடுத்திருக்காரு. படத்துல நீங்க எந்த காட்சியுமே சொல்ல முடியாது இந்த காட்சி தேவையில்லை இந்த படத்துக்குன்னு. அவ்வளவு பிரமாதமான ஒரு எடிட்டிங்கை இந்த படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் கொடுத்திருக்காரு. இவங்களை தவிர இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனரை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். ஒவ்வொரு கேரக்டருமே அற்புதமான காஸ்டியூம்ல வராங்க. ஓவராவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம அற்புதமா ஒவ்வொரு கேரக்டருமே படைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லலாம், ஆக்ஷன் கொரியோகிராஃபி சொல்லலாம், விஎஃப்எக்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். விஎஃப்எக்ஸ் எல்லாமே நம்ம வந்து எந்த காட்சியிலுமே சொல்ல முடியாது இது விஎஃப்எக்ஸ் காட்சின்னு சொல்லிட்டு அவ்வளவு அற்புதமா இந்த படத்துல விஎஃப்எக்ஸா பண்ணியிருக்காங்க. இப்படி ஓவராலா இந்த படத்துல ஒவ்வொரு டெக்னிக்கல் குழுவும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே அவ்வளவு பிரமாதமான ஒரு படைப்பை நம்ம முன்னாடி கொடுத்திருக்காங்க தான் சொல்வேன். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிறைவு கொடுக்கிற ஒரு படமா பொன்னியின் செல்வன் 2 இருக்கு. இந்த படத்தை தயாரிச்ச லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் திரு மணி ரத்னம் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா காலங்காலமா பேசப்படுற ஒரு படமா கண்டிப்பா பொன்னியின் செல்வன் 1 & 2 இருக்கும். தமிழ் சினிமாவுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான பதிவா இந்த ரெண்டு படங்களை வந்திருக்கிறதுக்கு திரு மணி ரத்னம் அவர்கள் தான் காரணம். அந்த கதை எழுதின கல்கி அவர்கள் தான் காரணம். அவங்க ரெண்டு பேருக்கும் நம்முடைய நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளவு உயர்ந்த ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கு காரணமான இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய பாராட்டுக்கு எப்போதும் உரியவர்கள். தமிழ் சினிமா என்றைக்குமே பெருமிதம் அடையக்கூடிய ஒரு படைப்பா பொன்னியின் செல்வன் 2 படம் இருக்கு. இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, சம்மர் ஹாலிடேஸா வந்துருச்சு, ஸ்கூல்ஸும் லீவ் விட்டுட்டாங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு நீங்க திரையரங்க போய் இந்த படத்தை பாருங்க. அவ்வளவு அற்புதமான படம். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கதையை சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கதை, நம்முடைய சோழர் சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது, எப்படி அவர்களுக்குள்ள உணர்வுபூர்வமான போராட்டங்கள் இருந்தது, அந்த போராட்டங்கள் இருந்து அவங்க எல்லாம் எப்படி வெளியில வந்தாங்க, அன்பு எப்படி கடைசியில வெல்லுது, எல்லாமே பிரமாதமா திரு மணிரத்னம் அவர்கள் நம்மளுக்கு பொன்னியின் செல்வன் 2 படமா கொடுத்திருக்காரு. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு அடுத்த பெஞ்ச்மார்க், ஒரு பிரமாதமான படம், யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். உங்க எல்லோருக்கும் நான் சொல்லி இந்த படத்தை போய் திரையரங்களை பார்த்து ரசிங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். பொன்னியின் செல்வன் 2 இன்னைக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி உலகெங்கும் 3000 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை திரு மணிரத்னம் அவர்கள் பூர்த்தி பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% இல்லைங்க, 200% நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காரு. அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பா பொன்னியின் செல்வன் 2 வந்திருக்கு. இந்த எபிசோட்ல இன்னைக்கு வெளிவந்து எல்லோராலும் பாராட்டப்படுற பொன்னியின் செல்வன் 2 படம் எவ்வளவு பிரமாதமா இருக்குன்றத பத்தி நான் டீடைலா சொன்னேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்களை கீழே பதிவு பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ்களை படிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.